மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெனு வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கங்குபாய் கட்டியா வேடே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யார் டைரக்ட் பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஞ்சய் லீலா பஞ்சாதி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து ஒரு மூணு படம் எடுத்திருக்காங்க. இது ஆஸ்கர் அவார்டு வரை போச்சு அந்த மூணு படமும். இந்த படமும் ஆஸ்கர் அவார்டு வரை போகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு பேர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹீரோ ஹீரோயின், அப்புறம் வந்து வில்லனோட கேரக்டர். வில்லனோட கேரக்டரில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். படத்தில் நிறையா இருக்குது. அது என்னென்ன ஒன்லைன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹாலியா பெட் அவங்களும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் தேவர் அவரும் ஒன்று நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தோட வந்து உண்மை சம்பவம் ட்ரூ நியூஸாக எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கங்காபாய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருப்பாங்க. ஒருத்தவங்க மேலே ஒரு லவ் வரும். அதாவது அப்பாவோட பையன் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க கூட வேலை செஞ்சுருக்கும் போது இவங்களுக்கு ஒரு லவ் ஏற்படும். அது ஒரு பழக்கமாக ஏற்பட்டு அவன் வந்து அந்த பையன் என்ன பண்ணிடுவான்னா இந்த கங்காபாய் அவங்கள வந்து சேல் பண்ணிடுவாங்க ஒரு 500 ரூபாய்க்கு. அந்த காலத்தில் இந்த படத்தோட எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1950 1960 என்ன நடந்திருக்கு அந்த இதில் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து 500 ரூபாய் கொடுத்தவொடனே இது வந்து லவ்வானது அப்படி வந்து ரொம்பவே பழக்கம் ஏற்பட்டு அந்த பொண்ணை விற்கிறதுக்கு போயிடுவாங்க. 500 ரூபா வாங்கிட்டு இவர் வந்து ஆல்பர்ட் பெட்டை விற்றுருவாங்க. கங்காபதி வந்து விற்றவுடனே அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களோ என்னென்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் வந்து ஆல்பர்ட் பெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் அந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட டைமிங் அவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2:59 எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே வருது. இன்னும் இந்த படத்தை சுருக்கி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு தோணுது. ஆனால் இந்த படத்தோட கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஜித் தேவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம் இந்த இதில். அது அதே மாதிரி வில்லனோட கேரக்டர் வந்து எவ்வளோ வயசாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இது நெகட்டிவ் இது வில்லன் மட்டும் 58 வயசாகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு சொல்லலாம். ஆனால் இந்த படம் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 ஸ்டாருக்கு கண்டிப்பாக 3.5 ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த படத்தோட உண்மையை சம்பவம் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் ட்ரூவாக நடக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க உண்மையாக. ஆனால் அந்த இது ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்க இஷ்டம் இருந்தவங்க பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.